हेलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் வாட்டர் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இந்த ஹேர் வாட்டரை நீங்க ரெடி பண்ணி உங்க ஹேர்ல தடவறப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கிறதுக்கு இந்த ஹேர் வாட்டர் प्रिपरेशन வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன் இந்த ஹேர்ல எப்படி தடவணும் எத்தனை நாள் தடவறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத எல்லாம் உங்களுக்கு முழுசா தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்க நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் வாட்டர் प्रिपरेशन தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஹேர் வாட்டரை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க உங்க ஹேர்ல தடவறப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கிறதுக்கு இந்த ஹேர் வாட்டர் प्रिपरेशन வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன் எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் இத நீங்க எப்படி உங்க ஹேர்ல தடவணும் அப்படிங்கறதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க फ्रेंड्स நம்ம ரெமெடி எப்படி प्रिபெயர் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ அதுகாண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடியது இங்க பாருங்க கருவேப்பிலையோட இலைகளை தான் எடுத்துக்கேன் இந்த கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் வாட்டர்ல நம்ம சேக்கறப்ப இந்த கருவேப்பிலை வந்து பொதுவா நமக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடி நல்லா அடர்த்தியா நல்லா கருமையா இளநரை ப்ராப்ளங்கள் எல்லாம் இருந்துனா அந்த இளநரை ப்ராப்ளங்கள் எல்லாம் நீக்கி நல்ல முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த கருவேப்பிலையோட இலைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு நாம அதுகாண்டி தான் முடி நல்லா வளர்த்தணும் முடி நல்லா வளர்ச்சியை தூண்டி கொடுக்கணும் அப்படிங்கற காண்டி தான் நம்ம கருவேப்பிலையோட இலைகளையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினு பார்த்தீங்கனா நல்ல ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையோட இலைகளை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம நெக்கி ஒரு ஆல் ஹேருக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் சேர்த்துட்டு தண்ணி நல்ல பவுல் நிமிர தண்ணியை சேர்த்து கருவேப்பிலையோட இலைகள் வந்து உள்ள நல்லா இதாகணும் அந்த மணிக்கு நல்லா எடுத்துக்கோங்க நல்லா இது வந்து உள்ள இதாயிச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம செம்பருத்தி பூ பொடி தான் சேர்க்க போறோம் செம்பருத்தி பூ பொடியை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஹேர்ல தடவுறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுத்து முடியை நல்லா அடர்த்தியா நல்லா கருமையா மாத்தி கொடுக்கிறதுக்கு கண்டிப்பா செம்பருத்தி பூ பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடியது இங்க பாருங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி தான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடியை நம்ம ஹேர்ல தடவுறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியா நல்லா கருமையா மாத்தி கொடுக்கிறதுக்கு கண்டிப்பா மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் ஒரு ஹைலைட்டான பொருளா எடுத்துக்கோம் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன்ல ஒரு டேபிள்ஸ்பூனுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடியும் ஒரு டேபிள்ஸ்பூனுக்கு செம்பருத்தி பூ பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மணிக்கு நல்லா அது தண்ணிக்குள்ள இதா வர மணிக்கு mix பண்ணி விடுங்க நல்லா mix ஆயி வச்சிட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம நெல்லிக்காயோட பொடியை தான் எடுத்துக்கோம் நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல தடவறப்ப நமக்கு முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியா மாத்தி கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு உடல் சூடு இருந்துச்சுன்னா அந்த உடல் சூட்டையும் குறைச்சி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் முடியில உண்டி உதிர்தல் ப்ராப்ளம் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதையும் தடுத்து நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நெல்லிக்காயோட பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஒரு டேபிள்ஸ்பூனுக்கு நெல்லிக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்க போகிறோம் நல்லா அதையும் சேர்த்து இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ஹேர் வாட்டர் ப்ரிப்பரேஷன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு
அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம வேப்பிலையோட வேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல தடவறப்ப நமக்கு பேன் பொடுகு தொல்லைகள் எல்லாம் இருந்துச்சுனா அந்த பேன் பொடுகு தொல்லைகளை நீக்கி நல்ல முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வேப்பிலையோட பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம வேப்பிலை பொடியும் எடுத்துக்கோம் இப்போ நம்ம ஒரு டேபிள்ஸ்பூன்க்கு வேப்பிலையோட பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா அந்த மணிக்கு mix பண்ணிடுங்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம சேர்க்க கூடியது அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம பட்டை பொடி தான் ஆட் பண்ணப் போறோம் பட்டையோட பொடி நம்ம இது கூட சேக்கறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இளநரை ப்ராப்ளம் இருந்துச்சுனா அத நீக்கி முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்தி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி பாத்தீங்கன்னா முடி வளராம இருக்கும் அதையும் நல்லா சைவலி கொடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த பட்டையோட பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம பட்டை பொடியும் எடுத்துறோம் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்ம காமிச்ச பொருட்கள்லாம் ஒரிஜினலா வேணும் கருவேப்பிலை மணினா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் பட்டையெல்லாம் எடுத்தீங்கன்னா அதை நல்லா நுணுக்கி விட்டு பொடி ஃபார்ம்ல எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ பொடி நெல்லிக்காயோட பொடி இது எல்லாத்தையுமே நீங்க ஒரிஜினலா நல்லா எடுத்துக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில கேட்டீங்க அப்படின்னா இந்த மணிக்கு நல்லா பொடி ஃபார்ம்ல கிடைக்கும் இப்போ நானும் அதே மணிக்கு தான் பொடி ஃபார்ம்ல கருவேப்பிலை மட்டும் எனக்கு ஒரிஜினலா கிடைச்சனால நான் கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டேன் கண்டிப்பா இந்த பொருட்கள் எல்லாமே நல்லா முடி வளர்ச்சி நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியா மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான பொருள்னே சொல்லலாம் இப்போ நம்ம பட்டையோட பொடியவும் ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்க போறோம் ஆட் பண்ணி நல்லா அதையும் இந்த மணிக்கு mix பண்ணி விட்டுக்கலாம் இவ்வாறுங்க பட்டையோட பொடி வந்து நல்லா உள்ள mix ஆகணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்காம அதே பக்குவத்திலேயே இந்த மணிக்கு நல்லா கிண்டி விட்டு எடுத்துட்டேன் நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி ரெடியா இருக்கு லாஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இது கூட நம்ம ஆல்மண்ட் ஆயில் தான் சேர்க்க போறோம் ஆல்மண்ட் ஆயில நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஹேர்ல தடவுறப்ப கண்டிப்பா நம்ம முடிய நல்லா சாஃப்டா நல்லா ஷைனிங்கா நல்லா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம ஆல்மண்ட் ஆயிலையும் எடுத்திருக்கோம் இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆல்மண்ட் ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு வந்து ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு அரை நேரத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நல்லா ஊறடணும் ஒரு அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ்லாம் உங்கள் ஹேரில் எல்லா இடத்துலையும் பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற விடுறீங்க இல்லையா ஊற விட்டுட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஷீயக்காய் இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ஹேர் வாட்டர் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறப்பவே கண்டிப்பாக நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கொடுத்து இனிமேல் உங்கள் ஹேரில் எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்